ज्ञानानन्दमयं देवं निर्मलस्फटिकाकृतिम् आधारं सर्वविद्यानाम् अयग्रीवमुपास्मजे श्रीलक्ष्मीवल्लभारम्भां विकनो मुनिमध्यमामस्मताचार्यपर्यन्ताम् वंदे गुरुपरं परमंगनेडुमदिल्पुडैसूळयोत्तियन्मणिनगर तुलकनित्तुम् விளக்கும் ஜோதி வெங்கதிரோ குலத்திற்கோர் விளக்காய் தோன்றி விண்முழுதும் உயக்கொண்ட வீரன் தன்னை சங்க நெடும் கருமுகிலை ராமன் தன்னை தில்லை நகர் திருச்சித்திரகூடம் தன்னுள் எங்கள் தனி முதல்வன் எம் பெருமான் தன்னை என்று குலோ கண்குளிர காணுனாழ்வார்களுடைய அனுபவம் இன்று ஒரு இரச்சல். முதல் திருவந்தாதியிலே பொய்கையாழ்வாருடைய அனுபவத்திலே படைத்த மயக்கு, படைத்த மயக்கு என்ற தலைப்பிலே ஈரச்சொல்லை அனுபவிக்க இருக்கிறோம். இந்த உலகத்திலே எம்பெருமான் லீலா வினோதங்களை செய்கிறார், அழகிலா விளையாட்டை செய்கிறான், தீராத விளையாட்டை செய்கிறான். அவனுக்கு இது ஒரு விளையாட்டு. உலகம் யாவையும் தாமுள ஆக்கலும் நிலை பெருத்தலும் நீக்கலும் நீங்களா அழகிலா விளையாட்டு என்று கம்பன் சொல்வது போல எம்பெருமானுக்கு லீலா விபூதி என்று சொல்லக்கூடிய இந்த உலகத்திலே ஆத்மாக்களை உயிர்ப்பதற்காக பல காரியங்களை பண்ணிக்கொண்டிருக்கிறான், ஓயாமல் பண்ணிக்கொண்டிருக்கிறான். நதி கட்சி சனமதி ஜாத்து திஷ்டன் அகர்ம கிருது. இந்த உலகத்திலே யாரும் வெறுமை இருக்க முடியாது, சோம்பி இருக்க முடியாது. ஏதாவது செய்ய வேண்டும், அதை நல்ல விஷயமாக செய்வது. பேசிக்கொண்டிருப்பது மனிதன் இயல்பு, அது எம்பெருமானை பற்றி பேசுங்கள். கேட்டுக்கொண்டிருப்பது காதின் இயல்பு, எம்பெருமானை கேளுங்கள். நாராயணாயனா நாவென்ன நாவே, எம்பெருமானை பேசாத நாளெல்லாம் பட்டி நாட்கள் என்று பேசுகிறார். எம்பெருமானை எண்ணாத நாட்கள்லாம் பட்டினி நாட்கள் என்று ஆழ்வார் பேசுகிறார். உண்ணானால் அவையொன்றும் பட்டினி நாள் ஆவதில்லை. ஆகையினாலே எம்பெருமான் இந்த உலகத்தை படைத்து அந்த படைப்புகளினுடைய காரணமாக பல விளையாட்டுகளை விளையாடுகிறார். இதை ஆழ்வார் பெருமான் பேசுகிறார். திசையும் திசையுரு தெய்வமோ, திசையோ திசையுரு தெய்வமோ, தெய்வத்து இசையும் கருமங்கள் எல்லாம் அசைவில் சீர் கண்ணன் நெடுமாள் கடல் கடைந்த காரோத வண்ணன் படைத்த மயக்கு திசையும் திசையுரு தெய்வமோ, தெய்வத்து இசையும் கருமங்கள் எல்லாம் அசைவில் சீர் கண்ணன் நெடுமாள் கடல் கடைந்த காரோத வண்ணன் படைத்த மயக்கு. சிவன் நாராயணன் பரத்வம் அவர்தான் மேலான தெய்வம். ஆனால் அவர் என்ன செய்கிறார்? பற்பல தேவதைகளை படைத்திருக்கிறார். எப்படி ஒரு கடையிலே, அது மளிகை கடையாக இருந்தாலும் பழக்கடையாக இருந்தாலும் துணிக்கடையாக இருந்தாலும், உயர்ந்த பழங்கள், உயர்ந்த துணி, உயர்ந்த காய்கறிகளும் இருக்கும். கூறு கட்டி வைத்து மொத்தமாக எடை போடாமல் அப்படியே கொடுக்கக்கூடிய பொருள்களும் அங்கே இருக்கும். அது மாதிரி இந்த உலகத்திலே சத்துவகுணம் உள்ளவர்கள், ராஜசகுணம் உள்ளவர்கள், தமோகுணம் உள்ளவர்கள் என்று இருப்பதனாலே அதுவும் பகவான் படைப்பு.
அவரவர் தம தம தரிவரி வகை வகை அவரவர் விதி வழி என்றெல்லாம் பேசுகிறார். செல்வம் மிகுந்தவர்கள் அல்லது ஞானவான்கள் பகவானை ஆத்மார்த்தமாக அனுபவிக்கிறார். ஒன்பது வழிகள் சொல்லப்பட்டன. சிரவணம், கீர்த்தனம், ஸ்மரணம், பாத சேவனம், அர்ச்சனம், வந்தனம், தாஸ்யம், சத்யம், ஆத்ம நிவேதனம். பரதனைப் போல லக்ஷ்மணனுக்கு அனுபவம் இல்லை, லக்ஷ்மணி போன்ற அனுபவம் பரதனுக்கு ஏற்படவில்லை. இதெல்லாம் எப்படி ஏற்படுகிறது என்றால், காரோத வண்ணன் படைத்த மயக்கு கடல் கலைந்த காரோத வண்ணன் படைத்த மயக்கு கடல் கடைந்த வாசுகியை கைதாக்கி மந்தரையை மத்தாக்கி கடலை கடைந்தார்கள். அப்படி கடலை கடைந்து அமுதம் கிடைத்தது. எம்பெருமான் மோகினி உருவம் கொண்டு யாருக்கு கிடைக்க வேண்டுமோ அவளுக்கு கிடைக்கும்படி பண்ணி அசுரர்களுக்கும் தேவர்களுக்கும் போட்டி வந்தது அங்கே. அதனாலே அப்படி செய்தார். காரோத வண்ணன் படைத்த மயக்கு என்று சொல்லும் பொழுது, கார் ஓதம் வண்ணன் என்று சொல்லும் பொழுது, மேகம் போலவும் கடல் போலவும் குறைந்திருக்கிற வடிவை உடையவன் எம்பெருமான். அவன் படைத்த மயக்கு மமமாயா துரத்தியா, அதிலே அறிவு வேலை செய்ய முடியாது, அங்கே பதில் கிடைக்காது. திசைகளை படைத்தான், திசைக்காக தெய்வங்களை படைத்தான், அந்த தெய்வத்துக்காக கருமங்களை கொடுத்தான். நான்முகன் படைப்பு தொழிலை நிர்வகிக்கட்டும், சிவபெருமான் சம்ஹார தொழிலை நிர்வகிக்கட்டும், இந்திரன் தேவதைக்கு தலைவராக இருக்கட்டும், இப்படியே காற்று, மழை, மேகங்கள், நிதி இதற்கெல்லாம் தெய்வங்களை ஏற்படுத்தி அந்த தெய்வங்களை ஒவ்வொருவரும் வழிபடும்படி செய்து எல்லோருக்கும் அந்தரியாமியாக இருக்கக்கூடிய பகவானிடத்திலே அது கடைசியாக வந்து சேரக்கூடிய அளவிலே அவரவருடைய உள்ளத்தின் அளவு அந்த தொழில்களையும் செயல்களையும் ஏற்படுத்தினான் எம்பெருமான். வெள்ளத்தலைய மலர் நீட்டம் மாந்தர்தம் உள்ளத்தலையது உயர்வு என்று சொல்வார். காலத்தையும் பொருளையும் ஒவ்வொருவர்கள் ஒவ்வொரு மாதிரி செலவழிக்கிறார். இங்கே இசை இசையும் கருமங்கள் எல்லாம் அசைவில் சீர் கண்ணன் நெடுமாள். அவன் அசைய மாட்டான், அவன் நித்தியன். அவன் எந்த ஒரு விருப்பு வெறுப்பு மற்றவன். அவிகாராய சுத்தாய நித்யாய பரமாத்மனே என்று சரஸ்ராம் பேசுகிறார். ஆனால் அவன் மயக்குகிறான். இந்திரனை வேடிக்கை செய்து கர்வத்தை அடக்கினான். கிருஷ்ணாவதாரத்திலே குன்றமேந்தி குளிமலை காத்தவன் அன்று ஞால மலர்ந்த பிரான் என்ற அந்த பாசுரம் கூட அதைத்தான் சொல்லுகிறது. குன்றமேந்தி குளிர்மலையை காத்தவன் இந்திரனுடைய கர்வத்தை இந்திர பூஜையை மாற்றி கோவர்தன பூஜையாக ஆக்கி இந்திரன் கர்வத்தை அடக்குகிறார். இந்திரன் இராமாயண காலத்திலே இந்திரனுடைய அம்சமாக கிஷ்கிந்தையிலே வாலி பிறக்கிறான். சுக்ரீவன் சூரியன் அம்சமாக பிறக்கிறான். பாரதத்திலே இந்திரன் அம்சமாக அர்ஜுனன் பிறக்கிறான், சூரியன் அம்சமாக கர்ணன் பிறக்கிறான். கவனியுங்கள், வாலிக்கு அனுகிரகமும் வாலிக்கு நிகிரகமும் சுக்ரீவனுக்கு அனுகிரகமும் கிடைக்கின்றன. ஆனால் அடுத்து கர்ணனுக்கு நிகிரகமும் அர்ஜுனனுக்கு அனுகிரகமும் கிடைக்கிறது. ஆழ்ந்து பார்த்தால் அர்ஜுனனுக்கும் நிகிரகம் என்பது போல அனுகிரகமே கிடைக்கிறது. அங்கே வாலிக்கும் சுக்ரீவனை விட சுக்ரீவனுக்கு முன்னாலேயே எம்பெருமான் அனுகிரகம் பரிபூர்ணமாக கிடைத்து விடுகிறது. இதைத்தான் மயக்கு என்று சொல்லுகிறார்கள். வந்தாய் போல வராதாய், வாராதாய் போல் வரவல்லாய். எம்பெருமானுடைய அற்புதமான அந்த அலைகளா விளையாட்டை புரிந்து கொள்ள முடியாது. வாமனனாக வருகிறான், இந்திரனுக்கு உதவி செய்வதற்காக வருகிறான், பலி சக்கரவர்த்தி அடக்குகிறான். ஆனால் பலி சக்கரவர்த்தியும் சிரஞ்சீவியாக்கி பெருமை பெறச் செய்கிறான், பாதாளத்துக்கு அரசனாக்குகிறான்.
அஸ்வத்தாம பரிர்வியாச அனுமந்த விபீஷணஹா கிருப பரசுராமஸ்ய சப்தயிதே சிரஞ்சீவனஹா என்று ஏழு சிரஞ்சீவிகளே பலி சக்கரவர்த்தியும் ஒருவனாகிறார். ஆகையினால் அதே போல கர்ணனுக்கும் அர்ஜுனனுக்கும் தெரியாமல் சென்று மோட்சத்தை நேரடியாக பெறுகிறார். இது பகவானுடைய லீலைகள். அதனால்தான் ஆழ்வார் பேசுகிறார், இந்த உலகத்திலே அகிலலோக சுராசுர சித்த வித்யாதர கருட கந்தர்வ யக்ஷராட்ச பூதக பேத பிசாச கிண்ணர மிருக பசு பட்சி என்றெல்லாம் பட்டியல் நீளுகிறது. திசையும் திசையுரு தெய்வமும் தெய்வத்து இசையும் கருமங்கள் எல்லாம் படைப்பு கடவுள், கத்தல் கடவுள், அழிக்கும் கடவுள், ஞானத்தை கொடுப்பவன் ஒருவன், மோகத்தை கொடுப்பவன் ஒருவன், இப்படி ஒவ்வொரு தெய்வத்திற்கும் ஒவ்வொரு கடமையை வைத்து அதையெல்லாம் நிர்வகித்து நட்டினான் தெய்வமெங்கும் நல்லதோரருள் தன்னாலே கட்டினான் திருவரங்கம் உயிரவர்க்குயும் வண்ணம் கேட்டிரே நம்பி மீசாயிருடவகரனும் நிற்க சேட்டை தன் மடியகத்து செல்வம் பார்த்திருக்கின்றீரே. எம்பெருமான் சர்வலோக நாயகனாக இருப்பதனாலே ஐயர்வரும் அமரர்கள் அதிபதி பிரம்மதேவனுக்கே மயக்கத்தை உண்டாக்கினான். பிரம்மதேவன் கண்ணனை சாதாரணமாக எண்ணி மாடுகளை எல்லாம் சிறுவர்களை எல்லாம் குகையிலே அடைத்து விட்டார். ஒரு காலம் பகவானே கண்ணனே அத்துணை மாடுகளாக பசுக்களாக கன்றுகளாக எப்படி உண்மையான கன்றுகளும் உண்மையான மாடுகளும் வீட்டுக்கு வருமோ அதே போல அதே நிலத்திலே அதே பண்பிலே ஒரு வருஷ காலம் நடப்பதாக நமக்கு பாகவதம் காட்டுகிறது. எனவே பிரம்மதேவன் கர்வத்தை அடக்குகிறார், இந்திரன் கர்வத்தை அடக்குகிறார், குபேரனுடைய பிள்ளைகள் தவறு செய்த போது நலகோபன் மணிகிரீவன் கர்வத்தை அடக்குகிறார். இப்படி எம்பெருமான் திசையை படைத்தான், திசைகளை படைத்தான், திசைக்கான தெய்வங்களை படைத்தான், அந்த தெய்வங்களுக்கான கடமையை படைத்தான். பிறகு அந்த எம்பெருமான் தான் கடல் கடைந்து அமுதம் கொண்டார். அப்படி கடலை கடைந்த பொழுது அந்த கடலிலே சந்திரன் தோன்றியது, அமுதம் தோன்றியது, விஷம் தோன்றியது, யானை தோன்றியது, குதிரை தோன்றியது, கல்பக விருட்சம் தோன்றியது, அப்சரசு தோன்றினார்கள், ஐராவதம் என்ற யானை தோன்றியது, உச்ச சவசு என்ற குதிரை தோன்றியது, ஆலகால விஷம் தோன்றியது, தன்வந்திரி போன்ற பெரியவர்கள் அற்புதமான அமுத கலசம் எடுத்து வந்தார்கள், பிராட்டி தோன்றினாள், காமதேனு உச்சசவசு. இப்படி பெருமானி மோகினி அவதாரம் எடுத்தார். சுக்ரீவனோடு நட்பு கொண்டு சக்கியம் பண்ணி ராமாயணத்திலே சுக்ரீவனுக்கு மறுபடியும் சந்தேகத்தை உண்டாக்கி தேரான் தெளிவும் தெளிவிலான் கண் ஐயரவும் தீரா இரும்பை தெளுனான் வள்ளுவர். அப்படி பகவானுடைய வேடிக்கைகள் அற்புதம். அவனுடைய விளையாட்டுக்கள் விசித்திரமான விளையாட்டு. எல்லோரிடம் விளையாடி இருக்கிறான், பிராட்டினிடத்திலே விளையாடி இருக்கிறான். அப்படிப்பட்ட விளையாட்டு விளையாடுதான் இங்கே சொல்கிறார். அவன் நெடுமால் இந்த உயிர் இனங்களிலே ஜீவராசிகளிடத்திலே ஆசை உடையவன். மயங்க செய்யும் பொருளுக்கு மயக்கு என்று பெயர், விளங்கச் செய்யும் பொருளுக்கு விளக்கு என்று பெயர். இங்கே காரோத வண்ணன் படித்த மயக்கு, இந்த உலகம் எல்லாம் அவனுடைய எப்படி மாயாபஜார் என்ற ஒரு சரித்திரம் பாரதத்திலே தரோக்கையினால் ஏற்படுத்தப்பட்ட டிஸ்னிலேண்ட் சொல்ற மாதிரி இங்கே எம்பெருமான் இந்த உலகத்திலே அவன் இஷ்டப்படி விளையாடுகிறான். அதனால்தான் எம்பெருமானை விளையாட்டு பிள்ளை என்று, தீராத விளையாட்டு பிள்ளை என்று பாரதி பேசுவார்.
ஆகினாலே ஆழ்வார் பெருமான் நமக்கு அறிவுறுத்துவதற்காக இந்த உலகம் என்பது எம்பெருமானுடைய ஆதீனம். எப்படி ஒரு விவசாயி நிலத்திலே பயிரிடும் பொழுது ஒரு பயிரை பயிரிட்டு திடீரென்று அந்த பயிரை அழித்து விடுவான், அடுத்து வேறொரு பயிரை பயிரிடுவான். அது விவசாயினுடைய சுதந்திரம். அந்த நிலம் அதிலே கேள்வி கேட்க முடியாது, பயிர்கள் கேள்வி கேட்க முடியாது. வீணை வாசிக்கும் வித்வான் எந்த ராகம் வாசிப்பான் என்று வீணை கட்டளையிட முடியாது. அது மாதிரி எம்பெருமான் நிரங்கர சுவாதந்தர்யன் என்று தத்துவம் பேசுகிறது. அவன் இந்த உலகத்தை படைத்து காத்து அழித்து அழிப்பவன் ஆகையினாலே அப்படிப்பட்ட எம்பெருமானுடைய நிர்வாகம் அவனுடைய அற்புதமான இந்த விளையாட்டை மயக்கு என்று சொல்லுகிறார். காரோத வண்ணன் படித்த மயக்கு என்று இதிலே ஒரு குறிப்பு இருக்கிறது. காரோத வண்ணம் என்று சொல்வதனாலே குளிர்ச்சியான மேகம், மேகம் என்பது எப்பொழுது நன்மைத்தான் செய்யும். அப்படிப்பட்ட மேகம் போலே கடல் போலே குளிர்ந்த வடிவை உடையவன், பார்க்கதற்கே சௌலபியமாக இருப்பவன், நீர்வண்ணனாக இருப்பவன். அப்படிப்பட்ட எம்பெருமானை பற்றி காரோத வண்ணன் படைத்த மயக்கு என்று பேசுகிறார். ஆகையினால்தான் ஆழ்வார் பெருமான் சொல்லக்கூடிய இந்த வார்த்தையானது அதுவே ஈரச்சொல். அந்த ஈரச்சொல்லிலே கடல் கடைந்த காரோத வண்ணம் என்று வரும்பொழுது சொல்லக்கூடிய பொருள்களும் ஈரமாக இருக்கிறது. நம்முடைய மனமும் பக்தி என்ற ஈரத்திலே நினைந்து பகவான் என்ற அற்புதமான அந்த நீலமேக சாமல வண்ணனை நீர்வண்ணனை நினைந்து நினைந்து விழுந்து உணர்ந்து அவருடைய அருளை பெற வேண்டும் என்பதுதான் அடியாருடைய பிரார்த்தனை. எனவே முதல் திருவந்தாதியிலே அற்புதமாக இங்கே பொய்கையாழ்வர் நமக்கு நாராயணன்தான் ஆகாசாத் பதிதம் தோயம் யதா கச்சதி சாகரம் சர்வதேவ நமஸ்காரகா ஸ்ரீ கேசவம் பிரதி கச்சதி என்று சொல்வார்களே. பொங்கு பல சமயம் எனும் நதிகள் எல்லாம் புகுந்து கலந்து ஓங்கி ஓங்கும் கங்குகரை காணாத கடலே என்று சொல்வார் ஒரு புலவர். அப்படி எம்பெருமான் பெரிய கடலாக இருக்கிறான், அன்பு கடலாக இருக்கிறான், தன்னுடைய கரைத்தழும் தரங்கவின் தடங்கள் என்று பேசுவார் திருமேசி ஆழ்வார். கடல் போல இருக்கக்கூடிய எம்பெருமான் இதே பொய்கையாழ்வார் ஒரு அற்புதமான ஒரு கேள்வி கேட்கிறார். அந்த கடலை பார்த்து கேட்கிறார், மாலும் கருங்கடலே என்னோற்றாய், மாலும் கருங்கடலே என்னோற்றாய் என்று கேட்கிறார். ஏ கடலே, நீ எம்பெருமானோடு சம்பந்தம் பெறுவதற்கு தொடர்பு பெறுவதற்கு உறவு பெறுவதற்கு என்ன தவம் செய்தாய் என்று கேட்கிறார். இதே போல இன்னொரு கருத்தையும் பெரியவர்கள் வைக்கிறார்கள், அற்புதமாக பேசுகிறார்கள். ஏ கடலே, நீ எப்படி கடவுள் அதாவது எம்பெருமானுடைய நிறத்தை பெற்றாய் என்று கேட்கிறார். எம்பெருமானுடைய நிறம் நீல நிறம், கடலும் நீலமாகி விட்டதாம், அதாவது பார்க்கடலாக வெண்மையாக இருந்ததாம், எம்பெருமான் சம்பந்தம் பெற்றதனாலே அது நீலக்கடலானது என்று ஒரு ரசிகர் பேசினார். இப்படி கடல் போல இருக்கக்கூடிய எம்பெருமான் கம்பீரமாயும் அகலமாயும் ஆழமாயும் எல்லா பொருளையும் தன்னிடத்திலே கொண்டதாயும் கடைவாருக்கு மட்டுமே வெளிப்படுவதாயும் இப்படியெல்லாம் அந்த எம்பெருமான் நமக்கு இந்த உலகத்திலே அனுபவத்தை தருகிறான். ஆகவே அந்த மாயையாகிய மயக்கை கொடுக்கக்கூடிய மாயவனை தினந்தோறும் வாழ்த்தி எப்போதும் எப்போதும் வாழ்த்தி வணங்குவோம் என்று சொல்லி ராமனை எண்ணிமகிழ்ந்திடு நெஞ்சதில் காமமழிந்து தெளிந்திடுமே பூமகள் நாதன் புரிந்திடு நன்மையை புண்மையெல்லாவும் புகன்றிடுமோ தேனமர் பொய்கையில் நீனம் துள்ளிட சென்று தென்னையும் சூழ்ந்திடவே வானவர் கை தொழ வண்டி நமார்த்தெட வழ்துரி சூழ் வகுளாரண்யமே மங்களம் கோசல் என்றாய் மகனீய குணாத்தையே சக்கரவர்த்தி தனோஜாய சர்வபூமாய மங்களம் லக்ஷ்மி வல்லப சங்கல்ப வல்லபாய மகாத்மனே ஸ்ரீபத் கணசே பூய நித்யஸ்ரீ நித்ய மங்களம் சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்து.